இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. களவாடி போய் நடு கடலில் ஒளிஞ்சுக்கிட்டான். யாரு? சோமகாசூரன். அவனை கொள்வதற்காக நான் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் கொண்டேன். முதல் அவதாரம் இது. முதல் அவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் என்ன? என்ன சாமி? ஆமை அவதாரம். ஆமை அவதாரம். எப்படின்னா, திருப்பார் கடலிலே மந்திரகிரி மலையை மத்தாகவும் ஆதிசாசன் என்று சொல்லக்கூடிய நாக சர்பத்தை கயிறாகவும் கொண்டு, அதாவது தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடந்தார்கள். அப்படி கடையும் போது அந்த மந்திரகிரி மலை அசையுது. நான் அதாவது ஆமையாக உதாரணப்படுத்தி அந்த என்னுடைய இந்த மலையை என்னுடைய முதுகு மேல வச்சு ஆடாம அசையாம பாதுகாத்தவன் நான். அதுக்குபடியாக மச்சம் கூர்ம வராக அவதாரம். வராகம் என்றால் என்ன? என்ன சாமி? பன்றி அவதாரம். பன்றி அவதாரம். எதற்காக பன்றி அவதாரம் எடுத்தேன்? இரணியனுடைய தம்பி ஆகிய இரணியாச்சுதன் தேவர்களை எல்லாம் அடித்து அதாகுதம் செய்து அக்கிரமம் செய்து போய் பூமி கடையில் ஒளிஞ்சுக்கிட்டான். அவனை கொள்வதற்காக நான் பன்றி அவதாரம் எடுத்து பூமி கடையில் போய் இரணியாச்சுதனை வதைத்தேன். அடுத்தது நரசிம்ம அவதாரம். எப்படி தெரியுமா? இரணியனை கொள்வதற்காக வேண்டி நான் தூணிலை பிரகலாதனுடைய உயிரை காக்க நான் நரசிம்மமாக தூணிலே தோன்றி இரணியனை நெஞ்சை பிளந்தியே. ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம். வாமனம் என்றால் என்ன? பிராமணர் அவதாரம். நான் குள்ள பிராமணராக பிறந்தேன். அப்படி பிறந்து மாபாலி சக்கரவர்த்தி தான் என்ற மமதையோடு தெரிந்தான். அந்த மாபாலி சக்கரவர்த்தி மூன்று அடி நிலம் காத்தேன். ஆகாய ஓரடியாகவும் பூமிய ஓரடியாகவும் மூன்றாவது அடி அவனுடைய சிரசிலே வைத்து அவனை பூமி பாதாரம் சேர்த்தேன். ஆறாவது அவதாரம் பரசுராமர் அவதாரம். ஜமதக்கனி முனிவருக்கும் ரேணுகை அம்மனுக்கும் நான் அஞ்சாவது பிள்ளையாக ராமனாக பிறந்து பரிசு என்னும் கோடரியை கொண்டிருந்தேன். அதற்காக எனக்கு பரசுராமன் என்று பெயர். அது மட்டுமா, என் தாயினுடைய சிரத்தை கொய்தேன். மாரியாக எங்க அம்மாவை பிறக்க வச்சேன். அது மட்டுமா, காத்தவிரி அர்ஜுனன் சூரிய குலத்தான். காத்தவிரி அர்ஜுனனுடைய சிரத்தை அறித்தேன். எதற்காக? எங்களிடத்தில் இருக்கக்கூடிய காமதியான பசுவை திருடி போனான். சிரத்தை அறித்தேன். 32 தலைமுறையா சூரிய குலத்தார்களே, இந்த காத்தவரி அர்ஜுனனால நான் பரசுராமனா இருந்து 32 தலைமுறை சூரிய குலத்தார்களை கொன்று குவித்தேன். அது மட்டுமா, ஏழாவது தலைமுறை அயோத்தியிலே தசரதனுக்கும் கோசலைக்கும் மகனாக அயோத்தி ராமனாக பிறந்தேன். ராமனா பிறந்து தென்னிலங்காபுரி ஆண்டு வரக்கூடிய ராவணனுடைய 10 தலை 20 கரத்தையும் துடித்து என் தேவியாகிய சீதையை சிறை மீட்டு வந்தேன். ஏழாவது அவதாரம். எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம். இந்த பலராம அவதாரம் எதுக்கு எடுத்த அப்படின்னா, மக்களாக மானிடனாக பிறந்தவர்கள் எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கலாம். இந்த பாவத்தை எல்லாம் துளைக்கிறதுக்கு காசிக்கு போறாங்க பத்தியா, அங்க போனா இந்த பாவம் நிச்சயமா தொலையும். செஞ்ச பாவத்தை எல்லாம் துளைப்பதற்கு நான் பலராமனா பிறந்து காசிக்கு யாத்திரை போய் செஞ்ச பாவத்தை எல்லாம் துடைக்கணும்னு மக்களுக்கு கத்து கொடுத்தேன். ஒன்பதாவது அவதாரம் இந்த கண் அவதாரம். நான் அதாவது வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது பிள்ளையாக பிறந்து ஆயர்பாடியிலே யசோதி வீட்டிலே ஆடு மாடுகளை மேய்த்து வளர்த்தேன். அப்படி வளர்ந்து 18 நாளே வாழ்ந்தவோர் பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் பகை மூட்டி அக்கிரமங்களை அழித்தேன். இறுதியில் தர்மத்தை நிலைநாட்டினேன். அதற்காக இந்த கண்ண அவதாரம்.
பத்தாவது கல்கி அவதாரம் என்ன நான் எடுக்கல, எடுப்ப எப்ப எடுப்பேன்னா, இந்த உலகத்துல ஆடு மாட்டை போல தாயின்னு பிள்ளன்னு தெரியாத, கூட பிறந்த தங்கச்சின்னு தெரியாத, இப்ப இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துல இது நடக்கும். பெத்த கூட பிறந்த தங்கையவே, பெற்ற தாயவே, பெண்டாளன் நினைப்போது நினைப்பது நடக்கும் இந்த கலியுகத்துல. அப்படி நடந்துச்சுன்னா நான் வெள்ள புறவியோடி, நான் வடகோடி காணுக வடகோடி இடத்திலே பிறந்து, நான் பிராமணர் வீட்டிலே பிறந்து இந்த அக்கிரமங்களை எல்லாம் அழித்து ஒரு நாள் பிறப்பேன். இதுதான் என்னுடைய 10 அவதாரங்களும். இந்த கல்கி அவதாரத்தை மட்டும் கூடி சீக்கிரம் எடுக்கணும் சாமி. எடுப்பேன், பயப்பட வேண்டாம். இந்த குண்டுமணிலாம் என் பொண்டாட்டி நினைக்கிறாங்க. சாத்தகி பயப்படாத, அப்படி இருந்தாலும் பேசிக்கொண்டிருந்தால் இன்னும் வெகு நேரம் ஆகிவிடும். அதனாலே நான் மாலையிட்டு என்னுடைய மனைவிமார்கள் சத்யபாமா ருக்மணி போடுங்க. சத்யபாமாவையும் ருக்மணியையும் சீக்கிரமா ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் அழைத்து அப்படின்னு என் முன்னாடி ரெண்டு பேத்தையும் கூட்டி வரியா? ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வர சாமி. நிச்சயமா கண்டிப்பா சீக்கிரம் கூட்டிட்டு வா. போடு இப்படியாக சத்யபாமா சபைக்கு தர்பா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.